ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு நான் 3ஆம் தேதி காலையில் கோயிலில் கொடியேறின வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போதுன்னு சொன்னால், அந்தோணியார் கோயிலுக்கு நேரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்கடையில் வந்து அந்த ஒவ்வொரு லேனுகள் இருக்கு. ஒரு லேனுன்னா தோட்டங்கள், ஒவ்வொரு தோட்டங்கள். அந்த தோட்டம்னு சொன்னால் நீங்கள் நிற்கிற மாதிரி பூந்தோட்டங்கள் இல்லை, அந்த லேனை வந்து தோட்டம்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. இப்போ பிஜிஎஸ் தோட்டம், செல்லியா தோட்டம், மண்ணெண்ணெய் தோட்டம், சவுக்கார தோட்டம், அப்படி ஒவ்வொரு பேர்கள் இருக்குது. அந்த லேனுகள்லேயே கொடி மரம் நட்டிருந்தது, நான் உங்களுக்கு காலையிலேயே காட்டியிருந்தேன். அந்த கொடி மரத்தில் ஈவினிங் தான் கொடி ஏற்றுவினேன். ஒரு இடத்துல, சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பார்த்த இடத்துல ரெட்னன் ரோட் சந்தி, அதில் வந்து ஒரு ஃபாதர், எங்களோட வியாகுல மாதா கோயில் ஃபாதர் வந்து கொடி ஏற்றி வச்சார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து கொடியேற்று வினம், சில பேர் அவங்கள ஏரியாவில் இருக்கிற ஆக்களே சேர்ந்து கொடியேற்று வினம், அந்த மாதிரிலாம் நடக்குது. பாருங்கள், இரவு அங்கே நோவின பூசை நடந்து கொண்டிருக்குது கோயிலில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி செஞ்சாங்க. இதை வந்து இப்படி சூடு காட்டுவாங்க, நெருப்பில் சூடு காட்டிட்டு அதில் மேளம் அடிப்பாங்க. இது வந்து அந்த சிங்களாக்கள், இது வந்து ஒரு பாரம்பரியம் தான், நான் பாரம்பரியமான ஒரு இது உண்டு இந்த மேளம் அடிக்கிறது. அவங்க கல்யாணங்கள் என்று சொன்னால் இப்படி இது நல்லா நெருப்பில் சூடு காட்டிட்டு இப்படி எல்லாம் எல்லோரும் அப்படியே வட்டமாக இருந்து அப்படியே தட்டுவினோம் மேளம். அதுதான் இது, அதை செஞ்சும் கொடியேற்றினோம். அப்படி வித்தியாசம் வித்தியாசமாக ஒவ்வொரு லேனில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்யணும். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்கள் ஃபாதர் வந்திருக்கிறார். இந்த ரெட்னன் ரோட்டில் அந்த சந்தியில் கொடியேற்றினோம், அதுக்கு வந்து ஃபாதர் வந்திருக்கார். ஃபாதர் வந்து தான் கொடியேற்றினார். இப்போ ஏற்ற போயினோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறையினர் எல்லாருமே நிற்கினோம். பாதுகாப்பெல்லாம் அப்படி பலப்படுத்தப்பட்டு தான் இருக்குதுன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் நிற்கினம் நின்று நின்று ஒவ்வொரு இடத்துலையுமே காவல்துறையினர் நிற்கினம், இராணுவத்தினரும் நிற்கினம். இடையே கிடையாது அவங்களும் வந்து வந்து பைக்குகள் எல்லாம் வந்து வந்து பார்த்துக்கொண்டு போயினோம். இது பாருங்கள், வெடி போட போயினோம். அந்த கொடியேறும் போது வெடி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இவங்க இது அடிக்க போகிறாங்க பாருங்கள். அந்த நல்லா சூடு காட்டிட்டு இப்படி சேர்ந்து வட்டமாக இருந்து அடிப்பாங்க பாருங்கள். இப்போ இவங்க இது நல்லா அப்படியே அடிச்சு கொண்டிருக்கீனா, இன்னும் கொடி ஏற்றல. ஒவ்வொரு ஒரு லேன் லேனாக தான் ஏற்றி கொண்டு வரேன். இப்போ ரெட்னன் ரோட் கொடி ஏற போது, வாங்க அதை நாங்கள் பார்த்துட்டு வருவோம். வெடியெல்லாம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெட்னன் ரோட்டில் கொடி ஏற்றியாச்சு. கொடி ஏற்றி முடியும் அவ்வளோ வெடி போட்டாங்க. ஆனால் நான் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற ஏரியாக்களை விட, அந்த ஒவ்வொரு லேன் மற்ற லேனுகளை விட, இந்த ரெட்னன் ரோட்டில் தான் கூட வெடி போட்டாங்க. நல்லா விதம் விதமாகலாம் போட்டினோம் பாருங்கள். இந்த வெடி முடிய முடிய கொண்டு கொண்டு வச்சு போட்டிடும். என்ன நல்ல பூ பூ மாதிரியெல்லாம் நல்லா நிறைய போட்டாங்க. நாங்கள் பயத்தில் தூர தூரமாக போயிட்டு வாங்க. அப்போ வந்து சின்னமாக கொண்டு போயிட்டேன்னு சொன்னால், புகைதானே அதனால் கூட அதுன்னு கொண்டு போயிட்டேன். நானும் தம்பி தான் நின்று பார்த்துனாங்க. அப்படி இருந்து தம்பி பயப்பட வலிக்கிட்டான், பயமாக இருக்குது பயமாக பயப்படாத நில்லு நின்று பார்த்துட்டு போவோம்னு சொல்லி, அந்த வெடிக்கு அந்த பாருங்கள், அந்த பூ மாதிரி பறக்கிறது அவ்வளோ தூரத்துக்கு இங்கே மட்டும் வருது பறந்து பறந்து. இந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னித்தான் கொடி ஏற்ற போயினோம், அதுக்கான ஆயத்த வேலை நடந்துகிட்டுருக்கு. இது பாருங்கள், வெடி போடுவாங்க கொடி ஏற்றும் போது. அதுக்காக இந்த வெடியெல்லாம் இப்படி வச்சு கொண்டிருக்கிறோம். இது வந்து கிரேஸ் கோர்ட்டுக்கு முன்னுக்கு என்ன அந்த மாதிரி கொடியெல்லாம் இந்த பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். பூ மாலைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இந்த கொடி கம்பத்தில் தான் கொடி ஏற்ற போயினோம். அதுக்காக தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். கொடி ஏற்றினோடனே இந்த வெடி போடுவினோம் என்ன. ஆமாம், அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். இனி நாங்கள் அதில் நிற்கலைன்னு சொன்னால் அந்த புகை எங்களுக்கு தாங்க முடியாது, நிறைய புகையாக இருக்குது. அதோட நாங்கள் சின்னவாட போட்டதால் நாங்கள் போவோம்னு சொல்லி போயிட்டோம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவின பூசை நடந்து கொண்டிருக்குது கோயிலில். ஆமாம், கோயிலில் நடந்து கொண்டிருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைகள் எல்லாம் வரவழைக்குது. நான் அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். இதில்
பாருங்க இந்த பாருங்க இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லேன்லயும் இப்படி கொடி ஏத்தி கொண்டிருக்கணும். கொடி ஏத்தும் போது வெடி போடுறீனம் வெடியும் போட்டு போட்டு தான் கொடி ஏத்தி கொண்டிருக்கணும். அப்படி அந்த 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 லேன்ல இருக்கிற அவ்வளவு பேரும் வெளியில வந்து பார்த்து இப்படி கொடி ஏத்தினா அதுல இருக்கிற ஆக்கள் எல்லாம் சேர்ந்து கொடி ஏற்றணும். இந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் போடுவிடும், கொடி மரத்துக்கு சாம்பிராணியெல்லாம் போட்டுத்தான் கொடி ஏற்றணும். உண்மைக்குமே திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. திருவிழா 13ஆம் தேதி தான் திருவிழா, ஆனால் 3ஆம் தேதி தான் பார்க்க திருவிழா மாதிரி இருந்துச்சு. இது பாருங்க ஃபுட் சிட்டி என்ன மெகா என்ன என்ன மிகா 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 சூப்பர்னு சொல்லி ஒரு ஃபுட் சிட்டி கொச்சிக்கடையில் வந்திருக்கு. இங்கே பாருங்க கொடி ஏறுது. இது எந்த லேன்? இது பால்பட்டி தோட்டம். ஆமாம், இது பால்பட்டி தோட்டத்தில் இது ஏறுது இந்த கொடி பாருங்க. கொடி ஏறும்போது அவங்களெல்லாம் இப்படி வெட்டி போடுறாங்க பாருங்க. உண்மைக்கு அதில் நிற்கவே இல்லாது நாங்கள் தூர தூரம் வரண்டு கவர் பண்ணி எடுத்தோம். அந்த மாதிரி இதில் இப்படி போட்டுக்கொண்டிருக்கீங்க. அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கோம். நாங்கள் தொங்கல் மட்டும் அப்படியே நடந்து போவோம்னு சொல்லி போய்கொண்டிருக்கோம். அங்கால பூசை நடந்து கொண்டிருக்குது. பூசை நடந்து கொண்டிருக்கத்தான் இங்கெல்லாம் கொடி மரத்தில் கொடி ஏற்றி ஏற்றி ஒவ்வொருத்தரும் வெடியெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ வாங்க போவோம். இந்த பாருங்கள் ஒரு கொடி இது. ஆனால் அதில் நாங்கள் வெடித்து முடிஞ்சிட்டு உடனே போகக்கூடாது, கொஞ்ச நேரம் நிற்கணும். மென் சொன்னால் டக்கண்டு வெடிக்காத வெடியெல்லாம் திடீரெண்டு வெடிச்சிடும். அதனால் வெயிட் பண்ணி பார்த்து தான் போகணும். வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிப்பாட்டி தான் வச்சுருக்கு. ஏன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாம் அங்கால போகையெல்லாம் அது வெடி வெடிக்கும் போது அங்கால போக முடியாது, அவ்வளோ புகையும் வெடியும். அதால் வாகனங்கள் எல்லாம் அந்த வெடி போடும்போதே அவங்க எல்லாம் நிப்பாட்டி அவங்கள மறைச்சி வச்சுட்டு தான் வெடி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாகனங்களே அப்படியே அனுப்பி கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரெல்லாம் வந்து நிற்கிறோம். என்ன அவர் போலீஸ் அதிகாரிகளெல்லாம் வந்து வந்து பார்த்து கொண்டு போய் தான் இருக்கிறோம். ஆனால் உண்மைக்குமே 13ஆம் தேதி தான் கொச்சிக்கடை அந்தோணியார் கோயில் திருவிழா. ஆனால் இன்றைக்கு 3ஆம் தேதியே திருவிழா கலை கட்டுது, திருவிழா ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்குது. அவ்வளோ வெடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வெடி, அவ்வளோ இதோட எல்லாம் அட்டகாசமாக கொடி ஏறிட்டேன்னு சொன்னால் இவ்வளோ நாள் கொடி ஏற இல்லை. இந்த பெருசாக திருவிழா இதென்றே இல்லை நவங்க, இந்த கொரோனா பிரச்சனையால் எல்லாம் வடிவம் செய்ய இல்லை. ஆமாம், குண்டு வடித்த பிரச்சனை, கொரோனா பிரச்சனை, அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இப்போ தான் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. கொச்சிக்கடையின் பாதுகாவலர் தான் புனித அந்தோணியார். என்ன அவர்கிட்ட கொடியேற்றவளா புதுமை உள்ள அந்தோணியார், நீங்களும் வந்து ப்ரே பண்ணுங்க, உங்களுக்கு அவர் உங்களுக்கும் ப்ளஸ் பண்ணுவார். என்ன ஆமாம், இப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இது சூர்யா ஹோட்டல். ஆனால் ஒரு ஒரு லேனில் தான் கொடி மரம் ஏற்ற இல்லை நான் பார்த்தேன், செல்லியா தோட்டம் என்று சொல்லி அங்கே மட்டும் கொடி மரம் வைக்க இல்லை, கொடியும் ஏற்ற இல்லை. இந்த பாருங்கள் இந்த லேனில் இந்த செல்லியா தோட்டம்னு சொல்லி அதில் மட்டும் இந்த கொடி கம்பம்னு நடையில் கொடியும் ஏற்ற இல்லை. மற்ற எல்லா லேன்லேயுமே கொடி மரம் நட்டு கொடி ஏற்றிக்கொண்டு இருக்கிறேன். நான் அப்பயும் பார்த்து கொண்டு, ஆனால் அதில் நிறைய பேர் இருக்கிறோம் அதுக்குள்ள. ஆனால் ஏன் ஏற்ற இல்லைன்றத நான் யோசிச்சு கொண்டு போனேன். இதில் நிறைய ஆக்கள் இருக்கிறோம். இந்த 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 லேனில் மட்டும் கொடி கம்பம் வைக்க இல்லைன்னு சொல்லி மற்ற இடமெல்லாம் கொடி கம்பம் வச்சுருக்கோம். தூர தூர இடத்துல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறேன். நாங்கள் போகும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அக்கா ரஜினிகாந்த்னு சொல்லி அவன் வந்திருந்தான் அவங்களோட பிள்ளைகளோட. என்ன சொன்னால் கொடியேற்றத்தை பார்க்கறதுக்காக அவங்கெல்லாம் கிராண்ட் பாஸில் இருக்கிறாங்க, அங்கேருந்து வந்தாங்க. அப்படி நிறைய பேர் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. என்ன சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியாவுல மாதா கோயில் பக்கம், அந்த பக்கமும் கொடியில் ஏறிக்கொண்டு தான் இருக்குது. தொங்கல் மட்டும் கொடியேறும். ஆமாம், சங்கமித்த மாவட்டத்தை தாண்டி அடுத்த லேன் எது மட்டும் இல்லை, சங்கமித்த மாவட்டத்திலேயே எது இருந்தோ அதுக்கு அங்காள இல்லை. என்ன அங்காள இல்லை, சங்கமித்த மாவட்டம் மட்டும் கொச்சிக்கடை அந்தோணியார் கோயிலேருந்து சங்கமித்த மாவட்டம் மட்டும் ஆக்கள் ஒவ்வொரு லேனில் கொடி மரம் வச்சு ஏற்றிக்கொண்டு இருக்கணும். இது பாருங்கள் வெடி வெடித்த பேப்பர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நாளைக்கு துப்புரவு பண்ணுற ஆக்களுக்கு தான் இது சரியான கஷ்டமாக இருக்கும். துப்புரவு தொழிலாளருக்கு இதை கூட்டி அள்ளும்பு நான் உடனே உடனே ஒரு அப்பாவுக்கு சொல்லி வந்தேன். அவங்க எல்லாம் ரொம்ப பாவம், இதெல்லாம் கூட்டி அள்ள சரியாக கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி. அவ்வளோ லே ரோட்டு ஃபுல்லாகவே இந்த வெடி வெடித்த பேப்பர்களாக தான் இருந்துச்சு. இப்படியே நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம் பாருங்கள். ஆனால் இன்னொன்று இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இன்றைக்கு என்ன அந்த இது பொசன், ஆமாம் அந்த அந்த இதுவும் நடந்து கொண்டிருந்தோம். பெரிய போயாவா? ஆமாம், பெரிய போயான்னு சொல்லி அது அவங்க அந்த தன்சல் எல்லாம் கொடுப்பினுமா? ஆமாம், அப்படி வருஷத்தில் ஒருக்கா தான் வரும். அந்த ரோட்டில் சாப்பாடு எல்லாம் கொடுப்பினோம், ஐஸ்கிரீம் கொடுப்பினோம், அந்த மாதிரியும் அதுவும் 3ஆம் தேதி தான். அப்போ அதுவும் நடந்து கொண்டிருக்குது, இதுவும் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதால் இன்னும் சிறப்பாக இருக்குது. இது பாருங்கள் இதான் பிரேரான்சன்ஸ். இங்கே வந்து கேக்குகள் எல்லாமே இருக்குது. இங்கே தான் நாங்கள் கூடுதலாக வாங்குகிறோம். நாங்கள் இப்படியே நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ போயிட்டு இந்த பக்கம் ஆமாம் நேராக போயிடும் பாருங்கள். இப்போ நாங்கள் சங்கமித்த மாவட்ட ரோட் வந்துட்டு அதுக்கு அங்கால அவ்வளோ சிறப்பாக கொடி மரங்கள் ஒன்று நடையில்லை சங்கமித்த மாவத்தையோடு. சரி, ஆனால் ஹொட்டேனா சைட்டும் நட்டிருந்தேன். கேஎஃப்சி பக்கமே நான் பீஸா ஹாட் பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் ஒவ்வொரு லேனில் கொடி மரம் வச்சு கொடி ஏற்றி கொண்டு தான் இருக்கணும். அப்போ இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கமித்த மாவத்துக்கு இங்கால பெருசாக கொடி மரங்கள் இல்லை. பாருங்கள் அந்தோணியார் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி. இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்?
கோல் ஃபேஸ் போகிறோம் சொன்னால் இவருக்கு இந்த தன் செலுத்துறதெல்லாம் கொஞ்சம் காட்டு உமன் சொன்னது பாருங்க, இந்த லைட் வலிச்ச கூடலாம் அப்படி போட்டு இப்படி அம்மா வாய்ஸ் கொடுக்க கூடாது, அம்மா டிஸ்டர்ப் பண்ணுறா இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் கோல் ஃபேஸ் போய்கொண்டிருக்கோம், கோல் ஃபேஸில் எல்லாம் நல்ல லைட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இருக்குது. அதில் தான் நாங்கள் அந்த தன்சல் குடிக்கணும் அம்மா, அந்த சாப்பாடுகள் மற்றது அந்த இசை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ஐஸ்கிரீம்கள் அதெல்லாம் குடிக்கணுமா அப்பா, நாங்கள் அதே மாதிரிக்கும் சும்மா பார்த்துட்டு வருவோம் மட்டும் போனோம். இப்போ நாங்கள் வந்துட்டோம் கோல் ஃபேஸில், இது பாருங்கள் லோட்டஸ் டவர் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, இல்லை லைட்டில் இல்லை வெளிச்சமாக அப்படி எங்கே நின்று பார்த்தாலும் தெரியும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அப்படியே கோல் ஃபேஸில் இறங்கினோடனே அந்த பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் நடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி. ஆனால் உண்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்படியே போயிட்டு நாங்கள் போயிட்டோம், போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே அங்காள் பக்கம் நடந்து போகிறோம். அங்காள் பக்கம் தான் லைனில் நின்று அங்கல் சார் வாங்கிட்டு வாரினோம். நாங்கள் லைனில் நிற்கல, இப்படியே போடும் பார்த்து ஓகே இதில் தான் வாங்கணுமாக்கும் வாடான்னு சொல்லி நாங்களும் வாங்கிட்டு வாயாக குடிச்சிட்டு சும்மா அங்கே நடந்து போய் பார்ப்போம்னு போய் கொண்டிருக்கோம். அப்போ தான் அந்த பக்கத்துலேருந்து லைன் வருது, நல்லவேளை ஒருத்தட்டையும் அடி வாங்கிலாம் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோம். கண்டாங்கன்னு சொன்னால் டே லைனை குழப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லி அடிதான் விழுந்துருக்கோம். ஆனால் அப்படியே லைன் இல்லை, நல்லா அழகாக அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் குடிச்சிட்டு வர பாருங்கள் இந்த பக்கம் தான் லைன் வந்து கொண்டிருக்குது, நாங்கள் அந்த பக்கம் இறங்கி அந்த பக்கத்தான் வாங்கணும்னு வாங்கி குடிச்சிட்டோம். எவ்வளோ லைன் பாருங்க, கோல் ஃபீஸில் அவ்வளோ சனம் நிறைய சனம்னு சொன்னால் அந்த லீவு நாளுகளும் தானே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது, அதையும் நாங்கள் அப்படியே கவர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆக்கள் எல்லாம் இருந்துச்சாலும் சைட்ல எல்லாம் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைகளெல்லாம் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்குது, அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்து உட்காந்து பார்த்து கொண்டிருக்கணும். ஆனால் நாங்கள் இருக்க மட்டும் மியூசிக் மட்டும் தான் போய்கொண்டிருந்துச்சு, ஒருத்தரும் பாடலை. நாங்களும் பாடுவாங்க பாடுவாங்கன்னு வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம், ஆனால் ஒருத்தரும் பாடலை. சரி பாட மாட்டாங்க போல், மியூசிக் மட்டும் தான் பார்த்துட்டு வாடா போகும்னு வந்துட்டோம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தை பாருங்கள், பழைய பாராளுமன்றம் இப்படி லைட்டால் சோடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த பெரிய போயாக்காக இந்த மாதிரி வடிவாக சோடிச்சிருக்குது. உண்மைக்கு பார்க்கவே அப்படி ஒரு நல்லா இருக்குது, இப்படி ஃபுல்லாக லைட்டால் சோடிச்சிருக்கு. அந்த வெளிப்பக்கம் எல்லாமே லைட்டால் தான் அப்படியே சோடிச்சிருக்குது. நிறைய பேர் சின்ன பிள்ளைகளோடு வந்து வந்து பார்த்து பார்த்து கொண்டு போயினோம். அப்படியே நாங்களும் பார்த்துக்கொண்டு இப்படியே போய்கொண்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் போர்ட் சிட்டி, இப்போ நைட்டில் போக இல்லாத அந்த வேலை செய்கிறாக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும், அதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம். அப்படியே கோல் ஃபேஸில் இருந்துட்டு இப்படியே நாங்கள் வந்து கொண்டிருக்கோம், வந்தோனியரப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம் பாருங்கள். அப்பையும் இன்னுமே சனம் குறையில்லை, அவ்வளோ சனம் இருக்கணும். உள்ளுக்கு நோவினை முடிஞ்சு அந்த தூர இடத்துல இருந்து வாராக்கள் எல்லாம் வந்து அப்படியே மண்டாடி கொண்டு போய்கொண்டிருக்கணும். ஃபைனலாக இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னு சொன்னால் எல்லா இடமும் சுற்றி பார்த்து எங்களுக்கு சரியான பசி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் எங்கட வான்னு சொன்னார். அம்மா அன்றைக்கு நீங்கள் வீட்டை போய் ஒன்றுமே செய்ய வேணா எனக்கு பீஸா வாங்கிதாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி ஓகே வாடா போய், எனக்கு சரியாக பசிக்குது, என்ன வீட்டை போய் எல்லாம் சாப்பாடு செய்யணும்னா சரியாக டயர்டாகிடுவேன் வா சாப்பிடுவோம்னு சொல்லி போயிட்டோம். நாங்கள் போய் நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணினாங்க, இது என்ன என்ன பீஸாடா இது, ஹாட் அண்ட் ஸ்பைசி என்ன? ஆமாம் ஹாட் அண்ட் ஸ்பைசி, ஹாட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் பீஸா தானே? ஆமாம் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் நீ வீட்டை போகிறோமே என்ன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருந்துச்சு இந்த பீஸ். ஆனால் நான் உண்மைக்கும் ஜெஃப்னாவில் சாப்பிட்டேன், ஜாழ்பாடத்தில் சாப்பிட்டது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது இதை விட என்ன தம்பி. ஆமாம் அப்போ நான் இப்படி ஒவ்வொருத்தருங்க எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் நல்லா வடிவாக டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டை போகிறோம். ஆனால் உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்க. ஆனால் சரியான சூடு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோ சூடாக இருந்துச்சு. அப்புறம் நான் தம்பிகிட்ட சொன்னேன், அந்த ஸ்பூனர் தான் அதால் சாப்பிடுவோம் சரியாக சுடுவதுன்னு சொல்லி, அதால் அவர் எடுக்க போயிட்டார். ஓகே இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கேன்னு. என் அப்பா நக்கல் அடிச்சு கொண்டிருக்கிறேன், அவன் கரண்டி எல்லாரும் சாப்பிடுவான் என்ன உண்மைக்கும் சுடு தொடவே இல்லாத அளவு சூடாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் கரண்டி எல்லாம் சாப்பிட்டேன், உண்மைக்கு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் டேட்டா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.